வேற ஊர்ல பாவிகா என்னொரு பொண்ணு இருந்தாங்க. பாவிகா ரொம்ப புத்திசாலி, ஆனா அவளால சரியா நடக்க முடியாது. டான்ஸ் பண்றதா அவ தினமும் கனவு பாப்பா, அத போலவே ஓடுற மாதிரியும். ஆனா காலையில எழுந்தா அவ தன்னோட நிலைமைய பார்த்து சங்கடப்படுவா. பாவிகா அம்மா சொல்ற பேச்செல்லாம் நல்லா கேப்பா, சரியான சமயத்துல சாப்பிடுவா, ஹோம்வொர்க் பண்ணுவா, செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்துவா. அவங்களுக்கு பாவிகாவே ரொம்ப பிடிக்கும். பாவிகாவை சந்தோஷமா வச்சுக்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவளை பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க, பார்க்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. ஆனாலும் பாவிகா சந்தோஷமா இல்ல, ஏன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, பாவிகா ஸ்கூல்ல இருந்துகிட்டு ஜனால வழியா வெளியே விளையாடுற பசங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களோட சேர்ந்து அவளும் விளையாடுறதா கனவு பாத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு டீச்சருடைய குரலை கேட்டது. டீச்சர் போர்டுல எழுதிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் டே. பிள்ளைங்களா, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே, எல்லா பசங்களும் ஓடணும். எல்லா பசங்களும் ஓடுவாங்க, ஆனா பாவிகா மட்டும் ஓட மாட்டான், ஏன்னா அவளால ஓட முடியாது. அப்படி சொல்லக்கூடாது, சீக்கிரம் பாவிகாவுக்கிட்ட சாரி சொல்லு. சாரி. ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தமா ஸ்கூல் கிரவுண்டுக்கு அவ வந்தா. அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. ரொம்ப வருத்தத்துடன் பாவிகா அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாவிகா என்ன ஒரு சத்தம் கேட்டுடுச்சு. அவ அங்கேயும் இங்கேயும் பார்த்தா, ஆனா அவ எந்த பறவையையும் பார்க்கல. அப்புறம் பெஞ்சுக்கு அடியில இருந்தா சத்தம் வருதுன்னு அவளுக்கு தோணிடுச்சு. அவ குனிஞ்சு பார்த்தா, ஒரு புறா குஞ்சு பெஞ்சுக்கு அடியில படுத்துக்கிட்டு இருந்தது. நீ இங்கே இருக்கிறியா? கூட்டுல இருந்து கீழே விழுந்திருப்பால, அதனாலதான் இங்க மாட்டிக்கிச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். பாவிகா புறா குஞ்ச வெளியே எடுத்துருச்சு. ரொம்ப அன்போட அத பெஞ்சு மேல வச்சா. புறா குஞ்ச, நீ வீட்டுக்கு போ. குஞ்ச பார்த்து புறாவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்லவ. நீ எனக்கும் என் குழந்தைக்கு உதவி செஞ்ச, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போற கூட்டுக்குள்ள போயிடுச்சு. கூட்டுக்குள்ள இருந்து தங்க ஷூஸுகளை கீழே போட்டா. தங்க ஷூஸுகளை பார்த்து பாவிகா சொன்னா, இந்த ஷூஸ் வச்சு நான் என்ன பண்றது, நடக்க முடியாது. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஷூ இல்ல, இது மாய ஷூஸ். இதை போட்டா உன்னால நடக்க முடியும், ஓடவும் முடியும், என்ன வேணும்னாலும் செய்யலாம். அப்படியா? பாவிகா தங்க ஷூஸ போட்ட உடனே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா. பாவிகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஷூஸ போட்டு பாவிகா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். பாவிகா முதல் தடவையா நடந்து வரத பார்த்து அம்மாவும் அப்பாவும் ஷாக் ஆயிட்டாங்க. சந்தோஷத்தால அவங்க அழுதாங்க. மம்மி டாடி, என்னால நடக்க முடியுது. அது எப்படி? இந்த மேஜிக் ஷூஸால. நான் ஒரு பொறா குஞ்சுக்கு உதவி செஞ்சேன், அதுக்கு பரிசா பொறா எனக்கு இந்த ஷூஸ் கொடுத்தாங்க. அடுத்த நாள் பாவிகா ஸ்போர்ட்ஸ் டேல ஓட போனா. பாவிகாவை அங்க பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. பாவிகா ரேஸ்ல கலந்துகிட்டான். தங்க ஷூஸோட உதவியால அவ ஜெயிச்சிட்டான். அம்மா பறவை கொடுத்த பரிசு தங்க ஷூஸ் பாவிகாவுக்கு மிக சிறந்த பரிசா விளங்கியது. அதுக்கப்புறம் பாவிகா சும்மாவே இருக்கல. அவ ஓடனா, நடனமாடினா, யாரோட உதவியும் இல்லாம. பாவிகா அடிக்கடி பொறாவையும் அதனோட குஞ்சையும் பார்க்க போவா. நன்றி, நீ கொடுத்த தங்க ஷூஸால என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்ப யாரோட உதவியும் இல்லாம என்னால வாழ முடியும். பாவிகாவோட கனவு எல்லாம நனவாயிடுச்சு. அவளால நடக்க முடியும், டான்ஸ் ஆட முடியும், ஓட முடியும், விளையாட முடியும். அது மட்டுமல்ல, இப்ப அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், மத்தவங்களுக்கு உதவி செய்யா நம்மளுக்கும் யாராவது உதவி செய்யும்னு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.